அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ நீசனாம் என்னைத்தான் இயேசுனே சீக்கிரா நாம் என்னைத்தான் ஏசுனே சீக்கிரா மாசில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நே சீக்கிரா ஏசுனே சீக்கிரா ஏசுனே சீக்கிரா ஏசு என்னையும் நேசிக்க ஞான் என்னமா தவமோ கண்களை மூடி ஒரு நிமிஷம் செபிப்போம். கண்களை திறந்து பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? நாம் ஒரு உருவத்துக்கு முன்பதாக வரவில்லை, ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக வரவில்லை, ஒரு படத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ஜபம் பண்ணல. வேதவசனம் சொல்லுது தேவன் ஆவியா இருக்கிறார், அதை தொழுது கொள்ளவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நீ கண்ணை மூடி உன்னுடைய இறுதிய கண்ணை திறந்து பாரு. இயேசு கிறிஸ்துவ நீ பார்க்க முடியும். இவ்வளவு நாள் கர்த்தர் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சாங்களே, ஆனா ஊழியத்துக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? ஒண்ணு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறியா? உனக்குரியதை நீ கர்த்தருக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கியா? மறைச்சிருக்கிறியா? ஒழிச்சிருக்கிறியா? ஊழியங்கள் தடைப்பட்டு போகுதுனாக்கா அதுக்கு நீதான் காரணம். ஆகவே நீ ஒரு தீர்மானம் எடு கர்த்தாவே. இன்னிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சாமி. என்னால ஊழியத்துல நான் போய் செய்ய முடியல, என்னுடைய குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனா என்னுடைய ஜபம் அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் செய்யும் சுவாமி. என்னுடைய பணம் எனக்கு நீ தந்த சம்பளம் அதுலிருந்து ஒரு பகுதியை நான் ஊழியத்துக்கு நான் கொடுக்கறேன் சுவாமி. எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நீ தீர்மானம் பண்ணு. நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். உன் குடும்பம் கூட ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு கொடுத்தவங்க இதுவரைக்கும் தரிதர்கள் ஆனதே கிடையாதுன்னு வேதபுசம் சொல்லுது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பளேசு சுவாமி, இந்த கொழும்பு நகரில் இந்த கடைசி கூட்டத்தில் உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தீர்மானம் எடுத்தவர்களையும் ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இன்னைக்கு அநேக பேர் ரட்சிப்பின் அனுபவத்தோடு எங்களைப் போலவே உண்மை துதித்து பாட உமக்குள் மகிழ்ந்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு எனும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 2, 33, 34 வசனங்களை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 32, 33, 34. அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை எண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிக போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து ரட்சிப்போடு கூட சந்தோஷமாய் நாம் ஜீவிக்க முடியும் என்பதை குறித்து நேற்று கூட நான் சொன்னேன். நாங்கள் இங்கு வந்தது காரணம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம். அப்போ சந்தோஷம் இருக்குதுனாக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லைங்களா? நிறைய பேர் கேட்கலாம். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாத குடும்பம் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில தேவைகள் உண்டு, சில பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது வியாதிகள் இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கும்.
அந்த சந்தோஷம் உலகம் தராத சந்தோஷம். அது கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் தர முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். உலகம் தராத சமாதானத்தை இந்த உலகத்தினுடைய பணம் தராது, சொத்து தராது, வேலை தராது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உலகம் தராத சமாதானத்தை தருவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்குது, ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லையே, நிம்மதி கிடையாது. அப்ப நாங்கள் அனுபவிக்கிற இந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில வரணும்னாக்க ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவுடைய உள்ளத்துல வந்தாதான் முடியும். வேற வழி இல்லை. அதுக்கு ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். என்னங்க அது ரட்சிப்பின் அனுபவம் சொல்றீங்களே, அது எப்படி ரட்சிப்பின் அனுபவம்? கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு என்ன தனி குவாலிபிகேஷன், என்ன தகுதி வேணுங்க? ரட்சிப்பின் அனுபவத்துக்கு தகுதி இல்லைங்க, ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது. நான் குற்றவாளி, நான் தப்பு செஞ்சவன், உமக்கு முன்பதாக நான் நீதிமான் அல்லன்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. நீ ஒத்துக்கிறியா? ஒன்னு யோவான் 1:8 சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம் இருக்கிறோம். யாரு பாவமே கிடையாதுங்க, நான் ரொம்ப யோகியமானவன் சொல்றாங்களோ அவங்க தங்களை தாங்களே வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பல விதத்துல பாவம் செய்யறாங்க. அப்ப இந்த பாவத்தை ஒருத்தன் அறிக்கை செஞ்சு அந்த அவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து விடுறான் பாருங்க, அவங்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம், அவங்க தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க. அப்போ நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இல்லைனாக்கா நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. நீங்க எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சபையா இருந்தாலும் சபை உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகாது. ஆனா மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு புது அனுபவனுடைய வாழ்க்கையில இருந்தாதான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப மறுபடியும் பிறந்த வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. நான் பாவ அறிக்கை செய்யறீங்களே, ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போய் பாவ அறிக்கை செய்யறேனே, என் தப்பெல்லாம் அறிக்கை செய்யறேனே, அது வாஸ்தவம் தான். எல்லாருமே தான் குற்றவாளி இல்லைன்னு யாருமே ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் பாவி பாவின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் உண்டு, ஜனங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நான் பாவின்னு. ஆனா நீ ஒத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்ல. நீதிமொழியுடைய புஸ்தகம் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவ இரக்கம் பெற்றுக்கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, அறிக்கை செய்தவன் பாவத்தை அறிக்கை செய்யறவன் இல்ல, வாரம் வாரம் பாவத்தை அறிக்கை செய்யறவன் இல்ல, தினம் தினம் நான் பாவி பாவின்னு ஒத்துக்கிறவன் இல்ல, நான் குடிகார சாமி, நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் பாவம் செய்யறேன், நான் ஜீவிக்கிறேன், நான் தவறானபடி ஜீவிக்கிறேன்னு அறிக்கை செய்யறதா ஒத்துக்கொள்றவன் அல்ல, அறிக்கை செய்த பாவத்தை விட்டு விட்டவன் தேவ இரக்கம் பெற்றுக் கொள்வான். தேவ இரக்கம் உனக்கு கிடைக்குமேனாக்கா வியாதி சுகமாகும். தேவ இரக்கம் நீ பெற்றுக்கொண்டாயனால் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். தேவ இரக்கம் உனக்கு வறுமையானால் நீ எதை கேட்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு தருவார். அப்ப இவ்வளவு நாள் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேவ இரக்கம் உனக்கு இல்லாததுனால. தேவன் எல்லாருமே இறங்குகிறார், ஆனா நீ தேவனுடைய பூர்ண இறக்கத்தை நீ அனுபவிக்கணும்னாக்கா நீ பாவத்தை அறிக்கை செஞ்சு, நீ எந்த பாவத்தை நீ சொல்லி அறிக்கை செய்யறியோ அது உன்னுடைய வாழ்க்கையில இனி வராமல் இருக்கும் என்று சொல்லி நீ தீர்மானம் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய அடிப்படையாகத்தான் இன்னைக்கு ராத்திரி நான் வாசிக்கப்பட்ட இந்த பாகத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வசனத்தை, அப்னேரே அப்னேரே மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ. ஒரு சவ ஒரு பணம் அங்க இருக்குதுங்க. என் தமிழ் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, உங்க தமிழ் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்க சிலோன் தமிழை நான் கேட்க கேட்க நான் ரொம்ப ரசிக்கிறேன். முதலாவது நான் ரசிச்சது உங்களுடைய மரியாதை. தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் வா நீ போன்னு இப்படி பேசி பேசி ரொம்ப பழக்கம், எங்களுக்கு அவ்வளவு மரியாதை தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனா நீங்க ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிடறாங்க கூட வாங்கோன்னு கூப்பிடுறீங்க, உட்காருங்க அடிச்சா கூட வாங்கோன்னு சொல்லிதான் அடிக்கிறீங்க. அது என்ன, அது அன்புன்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த ஒரு மரியாதை எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால என்னுடைய ப்ரொனன்சியேஷனுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு புரியுதோன்னு எனக்கு தெரியல. எப்படியோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பார் நான் நம்புறேன். அவரை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இந்த சவம் இருக்குது, செத்து போன இந்த பணத்துக்கு பக்கத்துல சுத்தியிலும் நின்று எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ராஜா ஒருத்தன் அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான், அவனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அந்த காலத்துல அழுதாக்கா எல்லாம் இது பாடு விலாபம் பாடுவாங்க, புலம்பல் பாடுவாங்க. அவனுடைய இறந்தவனை குறிச்சு பாடும்போது அப்படி பாடுவாங்க, ஐயோ நீ இப்படி இருந்தே, நீ இப்படி எல்லாம் செத்து போயிட்டே எப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் பாட்டு பாடிட்டே அழுகிறவங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, செத்து போனவன் ஒரு சத்ரு, அவனுக்காக அழுகிற ராஜா இவனுக்கு விரோதமான ஒரு சத்ரு, சத்ரு மற்றொரு சத்ருவை பார்த்து அழுகிற ஒரு புது விதத்தை நம்ம இங்கதான் நம்ம பார்க்கிறோம். இவன் அழுகிறான், மதிக்கிட்டவன் செத்தது போல செத்து போயிட்டியப்பா.
மதிக்கெட்டவன் செத்தது போல. இவனுடைய அழுகையில கள்ளத்தனம் கிடையாதுங்க, கள்ளத்தனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய அழுக சும்மாவாது அழுவாங்க, சும்மாவாது. ஜபத்துல கூட அழுகிறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா. ஜபம் ஆரம்பிச்சாங்கன்னா கிடுகிடுகிடுதான் தண்ணி வந்துடும், அது எப்படிதான் தண்ணி வருதோ தெரியாது. ஆனா அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருதான்றது அது தெரியாது. ஆனா சரியான அழுக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கணும். மாயமான மன அழுகைகள் கூடாது. தமிழ்நாட்டுல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் குழியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்துக்கள் கூலிக்கு ஆளை பிடிப்பாங்க. அது இங்க இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது. அழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு கூலிக்கு ஆளை பிடிப்பாங்க. அதுக்கு கிராமத்துல போய் இந்த மாதிரி என்ன செத்து போயிட்டாரு, யாரு அழுகிறதுக்கு யாரு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அழுகிறதுக்குன்னா ரெடியா யார் தெரியுங்களா, பெண்கள் தான் அதுக்கு எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. காரணம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அழுகன்னு வேணும்னாக்கா ரெடிமேடா இருக்குங்க அவங்க கிட்ட. அது எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்குது. அது அவங்கதான் வேகமா ஓடி வருவாங்க. நான் நல்லா அழுவேன் சார், என்ன கூட்டிட்டு போங்க, நான் நல்லா அழுவேங்க. இதோ கேட்டு பாருங்க, அந்த பணத்துக்கு நான் அழுதேன் பாருங்க, ஒரு மணி நேரம் அழுதேன், கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி அந்த அழுகிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 பொம்பளைங்களை கூப்பிட்டு பெண்களை கூப்பிட்டு வாப்பா அவன் சுட்டு கூப்பிடுவாங்க. அங்க போய் பணத்தை சுத்தியிலும் போய் எல்லாம் கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டே அழுவாங்க, ஆடிக்கிட்டே அழுவாங்க. இப்படி அழுதுட்டு என்ன செய்வாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த அந்த சவப்பெட்டி அந்த அந்த பாடைக்கு முன்னாடி அந்த பெண்கள் வரிசையா நின்னுக்குவாங்க. எல்லாம் முடியெல்லாம் தொங்க போட்டுக்குவாங்க. இந்த பக்கம் 4 பொம்பளைங்க, அந்த பக்கம் 4 பொம்பளைங்க, நடுவுல அந்த பணம் இருக்கும். எல்லாம் முடியெல்லாம் தொங்க விட்டு முந்தானிக்கு என்னன்னு எல்லாம் நல்லா கட்டி அந்த முடியை கொண்டு போய் முன்னாடி கீழப்பட்டு, ஐயோ நீ இப்படி இருந்தியே, நீ எப்படி போயிட்ட பாரு, நீ இப்படி எல்லாம் வாழ்ந்தியே, உன் கையின் செவக்க செவக்க நீ எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தியே, இப்ப நான் யாருகிட்ட நான் போவேன், நான் யாருகிட்ட போன ஓன்னு அழுவான். அந்த பொம்பளைங்களை பார்த்து, ஏமா இந்த ஆளு முன்னே தெரியுமா, தெரியாதுங்க, தெரியாது, ஒண்ணு தெரியாது, என்னமோ கையெல்லாம் செவந்துச்சுன்னு சொன்னேன், அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்னேன், என்னமா அது அப்படின்னு. என்ன கூலிக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்குதான் பேரு கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு பேரு. இதுக்கு பேர் தான் கூலிக்கு மாரடிக்கிறது. யாராவது ஒருத்தன் சரியா வேலை செய்யல, என்னடா நீ என்ன கூலிக்கு மாரடிக்கிறேன்னு கேப்பாங்க இல்லையா, அதுதான் இது பேர். இந்த அழுக உண்மையான அழுக அல்ல, இது உண்மையான அழுக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அழுக, அதுதான் உண்மையான அழுக. எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நாங்க போக முடியாதுப்பா, நீயாவது நீ வண்டி இருக்குது, நீயாவது எடுத்துட்டு போய் அந்த அடக்க ஆராதனைக்கு நீ போயிட்டு வர்றது உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்க அப்பா அம்மாக்கு பதிலா நான் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வண்டி எடுத்துட்டு நான் போயிட்டேன். நான் போய் அந்த செத்து போனவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன், எல்லாரும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. போற வழியில எனக்கு ஒரு ஹிந்து நண்பன் இருந்தான். அவன் சிநேகிதன், அவன் சொன்னான், எப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் அவன் பேசணுமே அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இப்ப நான் ஒரு அடக்க ஆராதனைக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், ஆகவே நீ இப்ப என்னோட கூட வர முடியாது. அப்ப சொன்னா, இல்ல இல்ல கிறிஸ்தவங்க அடக்க ஆராதனை நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல, தயவுசெய்து உங்க கூட நான் வரேன், நானும் அதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்றுக்கொண்டேன். நேரம் அந்த செத்து போனவங்க அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எல்லாரும் அந்த பெட்டி அங்க வைத்திருக்கிறாங்க. அந்த பெட்டியில அந்த செத்து போன அந்த சகோதரியை வச்சிருக்காங்க. சுத்தியிலும் எல்லாரும் பாத்துட்டு பாத்துட்டு வர்றாங்க. அப்படியே சொந்தக்காரங்க புருஷன் எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரன் இருக்கிறாரு, அந்த சகோதரன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. நானும் போய் என்ன பண்ணேன், சரி நான் போய் பாத்துட்டு வரேன் என்று சொல்லிட்டு நான் போய் பக்கத்துல போய் நின்று அந்த பெண்ணப்பெட்டி அந்த பக்கத்துல போய் நின்று அந்த சவத்தை நான் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் கேட்டேன், என்னத்துக்கு எப்படிங்க இது இறந்து போனாங்க, விவரங்கள்லாம் சொன்னாங்க. அந்த புருஷனும் விவரத்தெல்லாம் சொன்னாரு. உடனே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னேன். ஆனா ஒன்னு கவனித்துக் கொள்ளுங்க, நான் ஜெபித்தது அந்த செத்து போன உடம்புக்காக அல்ல, செத்து போன உடம்புக்காக அல்ல. செத்து போன ஒரு மனுஷனுக்காக நம்ம என்னதான் அழுதாலும் ஜெபிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பிரசிங்கனுடைய புத்தகம் 9:5 அவருடைய ஞாபகம் முழுவதும் மறந்து போகிறது, அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போனவனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா விளங்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் மறித்து போயிட்டாக்கா இனி அவனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்றத நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடிட்டும் நீ என்னதான் அழுதாலும் சரி அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்க போறதில்ல. ஆனா உயிரோடு இருக்கும்போது நீ அந்த 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 சகோதரிக்காக அந்த சகோதரனுக்காக நீ எதுக்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா செத்து போயாச்சுனாக்கா அந்த அந்த பிணத்துக்காக எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டா நேரா அவன் நியாயத்திற்கு தான் தயாரா இருக்கணும். நடுவுல உன்னுடைய ஜபம் கேட்கப்படாது, அது மத்தவங்க அழுதாலும் கேட்கப்படாது. நீ செத்து போனதுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பினாலும் உன்னால மனம் திரும்ப முடியாது. ஆகவேதான் ரட்சிப்பு சந்தோஷம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கும் போதே தான். ஆகவே நான் அந்த பணத்துக்காக நான் ஜபம் பண்ணல, பணத்துக்காக ஜபம் பண்ணல,
அந்த வேதனை அனுபவிக்கிறாங்களே அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த துக்கம் அவளை ரொம்ப வேதனைப்படுத்தாதபடி நீரே ஆறுதலாக இருந்து அவளை நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிச்சேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். உடனே இந்த இந்து சகோதரனுக்கிறானே, ஏ நான் போய் பணம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நான் போய் உக்காந்துட்டேன். அவன் போய் பார்த்தான். அவனும் வரிசையில பண்ணினு அந்த பணத்தை எட்டி பார்த்தான். கொஞ்ச நேரம் அந்த பணத்தை பக்கத்துல நின்னான். அதை ஊத்து 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 பார்த்தான். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஓன ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். பக்கத்துல அந்த அம்மாவுடைய புருஷன் நின்றுட்டு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க நிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சந்தேகம், இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரனா? இந்த கல்யாணத்துல வந்து சாப்பிட்டு போவாங்களே தெரியுங்களா, யாருமே தெரியாம கம்மன் வந்து தின்னுட்டு போவாங்க. இவனுக்கு புரியாது, இவன் மாப்பிள்ளை சொந்தக்காரன்னு நினைப்பாங்க, இவங்க பொண்ணு சொந்தக்காரன்னு நினைப்பாங்க, அவன் பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுவான். அதே மாதிரி இவன் அழுகிறான் அழுகிறான், தேம்பி அழுகிறான். இவங்களா தலையை பிச்சுக்கிறாங்க. இவன் யாரா இருக்கும் இவ்வளவு அழ வேண்டியதுக்கு காரணம் என்ன? நான் புருஷன் இங்க பக்கத்துல நிக்கிறேன், எனக்கே அழுகவல்லையே, இவன் ஏன் அழுகிறான்? ஓ, இவங்களுக்கும் அவனுக்கும் என்னமோ உறவு இருந்திருக்குது. இப்படிதான் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான் அவன். இவன் என்ன பண்ண, நல்லா அழுது மூக்கி அங்கேயே சீண்டு விட்டுட்டு நேரம் இங்க வந்து சேர்ந்தான். எனக்கா இவன் அழுக பார்த்து பார்த்து நான் இப்படி திரும்பி உட்காறேன், அப்படி திரும்பி உட்காறேன், என்னால பொறுக்க முடியல. அப்புறம் கடைசியில பெட்டி எல்லாம் மூணாங்க கொண்டு போய் சவாதக்கெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. நானும் அந்த நண்பனும் போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து காஃபி ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து கேட்டேன், டேபா நான் தெரியாமதான் கேக்குறேன், நீ அங்க போய் அங்க அப்படி அழுதிய, அம்மா முன்ன பின்ன அந்த அம்மாவை உனக்கு தெரியுமான்னு? ஐயோ, நீமா சந்தேகப்படுற, அந்த அம்மா நான் பார்த்ததே இல்ல, இப்ப நீ எப்பறா நீ அழுத? அப்ப அவன் சொன்னான், என்ன அழுகிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா என்ன? அவன் நீ இவ்வளவு தூரம் நீ சொந்தக்காரன் சொல்ற, ஒரு சொட்டு கண்ணீர் ஊட்டியா, என்ன கல்லு மனசு, நான் பாரு எவ்வளவு அழு அழுதம் பத்தியா நானு. அம்மா எப்படி அழுத? வேற ஒண்ணு இல்ல, அதே வயசுல எங்க அக்கா ஒருத்தி செத்து போனான், அத பார்த்த யோசனை பண்ண ஓன்னு உட்காந்து அழுதேன்னு சொல்றாங்க. அப்பனேரே அப்பனேரே, மதிக்கட்டவன் செத்துது போல நீ செத்து போனாயோ? யூ டைட் ஆஸ் அ ஃபூல், நீ ஒரு முட்டாள் மாதிரி மறிச்சிருக்கிறியப்பா. மதிக்கட்டு நான் ஒரு கடிதம் எழுதுறையா, இந்த கடிதத்தை நான் சரியாத்தனமா நான் எழுதிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். அவங்க மன்னிச்சாலும் மன்னிக்காமல் போனாலும் நீ மறுபடியும் அந்த மாதிரி எழுதாம இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் உண்டு, உனக்கு ஒரு தருணம் உண்டு. மதிக்கட்டு போய் நான் அப்படி பேசி போயிட்டேன், என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ கேட்கற, அவங்க மன்னிச்சாலும் சரி மன்னிக்காமல் போனாலும் மறுபடியும் அந்த தவறு உடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் மதிக்கட்டு நீ செத்து போய்விட்டால் தேர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல், ஒரு விதமான சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது இல்ல. மதிக்கட்டு போன நிலவில் நீ மறித்து போனால் உனக்கு எந்த விதத்திலும் மாற்றம் கிடையாது. நீ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நீ செத்து போனால் நீ என்னதான் கர்த்தர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அவருடைய காலில் பிடித்து நான் பரலோகம் போவேன் என்று சொன்னாலும் சரி, நீ செத்து போனதுக்கு பிறகு நீ உன்னுடைய அழுகை அங்க பரலோகத்தில் எடுபடவே எடுபடாது. பணக்கார ஐசிறுவன் அப்படிதான் ஏமாந்து போயிட்டான். செத்து போனதுக்கு அப்புறம் பாக்கிறான், மனம் திரும்பி பாக்கிறான், அவர்களாம கூட பேசி பாக்கிறான், தன்னுடைய மனம் திரும்பதெல்லாம் சொல்லி பாக்கிறான். மத்த ஆத்மாக்களை குறிச்சு அங்கதான் பாரம் வருது. ஊர்ல இருக்கும்போது சொன்னா பாரம் வரல, அங்க வந்து அஞ்சு ஆத்மா இருக்குது அவனுக்காக நான் அனுபவிக்கிற வேற நான் அனுபவிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் ஊழியமே தொடறான், எங்க நரகத்துல உட்காந்துக்கிட்டு. ஆனா ஒரு மாற்றமும் ஏற்படலையே, அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஒரு மாற்றமும் இல்ல. நான் மாறணும்னாக்கா இந்த உலகத்துல இருக்கும் போதே நான் மாறந்தாதான். இந்த அப்பனையுடைய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த தாவீது சொல்றான், இந்த அப்பனேரை குறித்து அவன் ஏற்கனவே தாவீது என்ன சொல்றான், இந்த அப்பனேர் செத்து போன அப்பனேர் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. ஒன்னு சாமியுடைய புத்தகம் 26:15 சொல்லுது, அப்பனேரே நீ ஒரு வீரன் அல்லவா, இஸ்ரவேலிலே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்ரு மற்றொரு சத்ரு பார்த்து புகழ்கிறான். நீ ஒரு பெரிய வீரனாச்சப்பா, இஸ்ரவேலிலேயே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லையே, என்னையும் சேர்த்து சொல்றேன், இஸ்ரவேலிலே உனக்கு உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேலில யாருமே கிடையாதுப்பா, அப்பேற்பட்ட ஒரு வீரனாச்சேன்னு சொல்லிட்டு புகழ் மாலை பாடுகிறான். அப்பேற்பட்ட ஒரு வீரன் இங்க செத்து போய் கிடக்கிறான். அப்பதான் அவன் விலாபம் பாடுறான், அவன் புலம்பல் பாடி அவன் சொல்றான், அப்பனேரே அப்பனேரே உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லை, கை கட்டி இருந்தாலாச்சு, இருந்தாவது இந்த கத்திய உருவ முடியல, ஐயோ நான் என்னை காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லலாம். கை கட்டப்படலையப்பா, இப்ப எப்படி நீ வாழ உருவாம போயின? கால்கள் கட்டியிருந்தாலாவது நீ எழுந்து ஓட முடியல, நான் தப்பிக்க முடியலன்னு சொல்லலாம். காலும் கட்டப்படல, கைகளும் கட்டப்படல, எப்படிப்பா நீ செத்து போன? நீ இவ்வளவு பெரிய வீரனாச்சே, இதை யோசிச்சு யோசிச்சு அழுகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஈரன் செத்து போயிட்டான், அநியாயமா செத்து போயிட்டானே என்று சொல்லி ஓன்னு உட்கார்ந்து அழுகிறான். என்ன நடந்தது? தாவீதின் ஆட்களுக்கும் சவுலுடைய ஆட்களுக்கும் யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. யுத்தத்துல சவுலுடைய ஆட்கள் தோற்று போயிட்டாங்க. அப்படி தோற்று போய் ஓடும் போது அப்பனே அந்த சவுலுடைய கூட்டத்தை யுத்தத்தை நடத்தி கொண்டு போகிறான், அவனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதுடைய ஆட்களிலே ஒருத்தனுடைய பேரு அசகேல் என்று சொல்லப்படுகிற பேர். அசகேல் அந்த யுத்தத்தில் அவனுடைய அண்ணனுக்கு பதிலாக நடத்தி கொண்டிருக்கிறான். அசகேல் அப்பனேரை துரத்தி பிடிச்சி அவனை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான்.
ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க, துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அந்த ஜனங்க ஓடுறாங்க, இந்த தாவீதின் ஜனங்க துரத்தி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓடிக்கொண்டு வரும்போது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்றாங்க. என்ன பேசுறாங்க? அப்படியே திரும்பி பார்த்து பாக்குறான், அசைகள் ஓடி வர்றத பாக்குறான். அசைகளை குறித்து வேதவசனம் சொல்லுது, கலைமான்களை விட அதிக வேகமாய் ஓடக்கூடியவன் என்று வேதவசனம் சொல்லுது. மானை விட ஓடக்கூடியவன், அப்பேற்பட்ட ஓடக்கூடியவன், அப்படியே பிடிக்க முடியல. பக்கமா வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கனாக்கா எவ்வளவு பக்கமா ஓடிட்டு இருக்கிறாங்கன்றத நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே திரும்பி பாக்குறான், அசைகளை பாக்குறான். அசைகள், நீ வீணா என்ன துரத்திட்டு வராத, என்ன நீ பிடிக்கவே முடியாது, என்ன கொல்லவும் முடியாது, நீ வீணா திரும்பி போயிடுறது உனக்கு நல்லது. அவன் சொல்றான், உன்னை பிடிக்காம நான் போக மாட்டேன், உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்னு சொல்லி துரத்திக்கிட்டே வரணும். ரெண்டாவது சொல்றான், உனக்கு நீ யாரையாவது கொல்லுட்டு போகணும், எங்க கூட்டத்தில் அவ்வளவுதானே, இந்த பாரு என் கூட ஓடி வர்றாங்களே, யாரையாவது ரெண்டு பேரை கொண்டு எடுத்துட்டு போப்பா, என்ன நீ கொல்ல முடியாது, அது மாத்திரம் உன்னை நிச்சயமா நான் சொல்லிக்கிறேன், என்ன நீ கொல்ல முடியாது, என்ன நீ தொட முடியாது, வீணா நீ திரும்பி போயிடு. அப்போ அசைகள் கேட்கவே இல்லை. மூணாவதுல சொல்றான், யுத்தத்தினுடைய சம்பவ ஸ்தலம் ஒன்னு இருக்கு. யுத்தம் நடக்கிற இடத்துல கொலை செஞ்சாக்கா அது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது யுத்தத்தினுடைய இடம், அது யுத்தத்தினுடைய சட்டம் அது. ஆனா யுத்தத்தினுடைய நேரம் தவறி யுத்தத்தினுடைய எல்லையை தாண்டி வந்ததுக்கு பிறகு யாராவது ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னாக்கா அது ஒரு பெரிய தண்டனை, அது ஒரு பெரிய அது ஒரு தவறான ஒரு காரியம், அது யுத்தத்தினுடைய சட்டம் அது. ஆகவே இந்த நிலையை தாண்டி வந்தாச்சு. இப்ப அவன் சொல்றான், யுத்தத்தினுடைய நிலையை தாண்டி வந்திருக்குது, இப்ப நீ என்ன தொடர என்ன பிடிக்கணும்னு வர்ற, ஆனா ஒண்ணு அநியாயமா நீ செத்துடுவேன், நான் உன கொண்டுடுவேன், வேண்டாம், நான் உன கொண்டுட்டேனாக்கா உங்க அண்ணன் கிட்ட போய் நான் எப்படி உன் அண்ணனுடைய முகத்துல போய் நான் முழிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் நடக்காத ஒரு ஸ்தலத்துல போய் என் தம்பியை கொண்டுட்டப்பா, நீ தான் அவன் உனக்கு சின்ன பையன் தெரியல, சட்டம் தெரியாது, சட்டம் தெரிஞ்சுனாச்சே என் தம்பி நீ அப்படி கொல்லலாமான்னு அவன் கேட்டா அவன் மூஞ்சில எப்படிப்பா முழிப்பேன். ஆகவே சொல்றேன், அசகேல் நீ திரும்பி போயிடுப்பா. அப்போ சொல்றான், உன்னை கொல்லாம விடவே மாட்டேன். கடைசியா பார்த்தான், என்னென்னமோ அப்படியே சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கவே இல்லை. கடைசியா அப்படியே கையில் இந்த ஈட்டிய பிடிச்சான். அவன் ஒரு பெரிய வீரன், வீரனோடு வீரன் சண்டை போட்டாக்கா இந்த கூறு பாகம் இருக்குதுல்ல அதுல குத்தி சண்டை போடலாம். இவன் பொடி பையன், இவனை கொல்றதுக்கு இந்த கூறு பாகம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஈட்டினுடைய பின்பக்கம் இருக்குது பாருங்க, அந்த பின்பக்கம் மழுங்கி போன பக்கம், அந்த பக்கத்துல அசைகளை ஒரு குத்து குத்துனானா வேதம் சொல்லுது ஈட்டி முதுகு பக்கமா வெளியே வந்துருச்சான். முதுகு பக்கமா அதே இடத்துல அசைகள் செத்து போயிட்டான். இதுதான் நடந்த விஷயங்க, இதுதான் நடந்த விஷயம். இப்ப அசைகள் செத்து போயாச்சு. இப்ப என்ன செய்யணும்? யுத்தம் நடக்கிற ஸ்தலத்துக்கு விட வேற ஒரு ஸ்தலத்துல இவன் கொல்லப்பட்டிருக்கான், கொன்னவன் அப்பனேர். இப்போ யுத்தம் நடக்காத ஒரு ஸ்தலத்துல ஒருத்தனை கொன்னாச்சுனாக்கா மோசேனுடைய பிரமாணம் பிரகாரம் என்ன செய்யணும்னாக்கா, அந்த கொன்னவனை யாரு வேணாலும் கொல்லலாம், எங்க பார்த்தாலும் கொல்லலாம், அதுக்கு நல்ல உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. யாத்திராகம் புஸ்தகம் 21:23-24 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், சூட்டுக்கு சூடு, காலுக்கு கால், கைக்கு கால். அந்த அந்த காலத்தினுடைய தண்டனை இதுதான். யாராவது ஒருத்தன் வந்து, சார் என்னுடைய பல்ல இவன் அடிச்சு உடைச்சிட்டான் சார், அப்படியா இங்க வாப்பா, அதான் நியாய தீர்ப்பு, கூப்பிடுவாங்க. ஆமா எந்த பல்லப்பா உடைச்சான்? ஈஸியா உடைக்கிறது இந்த முன் பல்ல தாங்க, நாலும் போயிடுச்சுங்க. இவன் அப்படித்தானே உடைச்சான், இங்க வாப்பா, நீ தானே உடைச்ச, இங்க வா. அவன் மூணு பல்லியும் தட்டி அவன் கையில கொடுத்து போயிடுவா, அதாங்க அந்த காலத்தினுடைய தீர்ப்பு. வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டானாக்கா அவனை கூப்பிட்டு அவன் வலது கையை வெட்டி அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, இதுதான் அந்த காலத்துடைய தீர்ப்பு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தன் கொண்டுட்டானாக்கா அவனை கொண்டுடணும், இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். இந்த சட்டத்தை இந்த அப்பனேர் நல்லா படிச்சிருக்கிறான், இவன் நல்லா படிச்சிருக்க. ராஜாவுடைய பாதுகாவலனாச்சே, எல்லா சட்டமும் அவனுக்கு தெரியும், எல்லா விதமான நுணுக்கங்களும் அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவன் இப்ப சட்டத்தின்படி தன்னை பார்க்கிற ஜனங்கள்லாம் தன்னை கொண்டுடுவாங்களேன்ற அந்த பயமே இல்லாம போயிடுச்சுங்க, அந்த பயமே இல்லை. இப்போ என்ன செய்யறான்? அந்த அதுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னொரு ஒரு ஆறுதலான ஒரு காரியத்தை கர்த்தரும் செஞ்சார். யோசுவாவுடைய புத்தகம் 20:1-2 வசனத்தை வாசிட்டீங்கன்னாக்கா, யாராவது கைப்பெசகா ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னாக்கா அவங்களை பாக்குறவங்க கொண்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்க போய் தப்பிக்கிறதுக்காக ஒரு அடைக்கல பட்டணம் ஒண்ணு நிறுவனம் சொல்லப்பட்டிருக்குது. 7 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த அடைக்கல பட்டணம் வரிசையா சில அடைக்கல பட்டணத்தை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதுல எப்ரோன், யூதேய தேசத்தில் உள்ள எப்ரோனும் ஒரு அடைக்கல பட்டணம் எழுதப்பட்டிருக்குது. இப்ப இந்த அப்பனே செத்து போனது எங்க இருக்குது? 3:2-3:27 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, எப்ரோனுக்கு அப்பனே வரும் வழியில தன்னுடைய தம்பியை குத்தி கொலை செய்த நிமித்தமாய் அண்ணனாகிய யோவா அவனை ஒரு பக்கமாக கூப்பிட்டு அவனுடைய வயிற்றில குத்தி கொன்றான். சிநேக பாவதமா பேசுற மாதிரியே பேசி அவனை அந்த அந்த அடிக்கல பட்டணத்தினுடைய கதவுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி அவனுடைய வயிற்றுல குத்தி கொண்டுட்டான். இதுதாங்க நடந்த விஷயம்.
இப்ப அப்பனே செத்து போன இடம் எங்க? எப்ரோனுடைய கதவுக்கு பக்கத்துல செத்து போயிருக்கிறான். எப்ரோன் என்ன? அடைக்கல பட்டணம். தவறு செய்தவர்கள் போய் அங்க தங்கி கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும், அதான் அடைக்கல பட்டணம். ஆமா, இப்ப அடைக்கல பட்டணத்துக்கு போனவங்க காப்பாற்றப்படுவாங்க. இப்ப அப்பனேர் வந்ததும் அடைக்கல பட்டணத்துக்கு தான். ஆனா ஏன் இப்ப அவன் கொல்லப்பட்டிருக்கிறான்? அவன் தானே அடைக்கல பட்டணத்துக்கு தானே வந்தான். வந்ததுமோ உண்மைதாங்க, அடைக்கல பட்டணத்துக்கு வந்ததுமோ உண்மைதான். ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தைரியம், ஒரு தைரியம் தாவீதுடைய கோட்டைக்கே போய், சத்துருடைய கோட்டைக்கே போய் அவன் ஆள் முக்கியமான ஒரு ஆளை கொன்னுட்டான். அத்தனை தைரியத்தோட தாவீத போய் பார்த்துட்டு வந்திருக்கான். தாவீத அவனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவன் ஒரு பெரிய வீரனை அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டான். அவன் யாரும் கொலவும் இல்லை. அவனுக்கு ஒரு அகம்பாவம் ஜீவியத்துல, ஒரு பெரிய என்னை யாரும் இந்த உலகத்துல கொல்ல முடியாது, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, நான் எப்படி ஜீவிச்சாலும் சரி, யாரோ சொல்லிட்டு போட்டோம், எந்த கூட்டமா சொல்லிட்டு போட்டோம், எத்தனை பிரசங்கமானாலும் சரி, எந்த கோயிலானாலும் சரி, எந்த சபையானாலும் சரி, என்ன மாத்த முடியாதுங்க. நான் குடிச்சு குடிச்சேதான் நான் சாவேன். என்ன யாரும் மாத்த முடியாது. என்னுடைய விபச்சாரத்துல மூழ்கிதான் நான் சாவேன். யாருன்னு கேட்கறதுக்கு, நான் இவ்வளவு தப்பு பண்றேன், என்ன யார் நடந்துச்சு, என்ன தண்டனை வந்துச்சு, துணிகரம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில துணிகரம். சங்கேத நகரம் திறங்கப்பட்டிருக்கிறது, அடைக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக நீ தப்பித்துக் கொள்ள முடியாத திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ தாமதிச்சு வர்ற கூட்டத்துக்கு கூட்டம் உனக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. உன்னுடைய பாவத்தை விட்டுடு, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நீ விட்டு, நீ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கோ என்று சொல்லி அழைப்பின் பேரில் அழைப்புக்கு மேல் அழைப்பு உனக்கு வந்து கொண்டே இருக்குது. ஆனா உனக்குள்ள துணிகரம் என்ன? நான் இவ்வளவு தப்பு பண்ணாலும் என்னங்க நடந்துச்சு, என்ன என்ன வேதனை நடந்துச்சு, கண்ணு போச்சா, கை போச்சா, இப்படிப்பட்ட ஒரு துணிகரம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குது. ஒரு மனுஷன சிங்கம் துரத்திட்டு வந்துச்சான், காட்டுக்குள்ள ஓடி வரான், சிங்கம் துரத்திட்டு வருது. இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்கறான். அங்க மரங்கள்லாம் ஒண்ணும் பெரிய மரங்களே கிடையாது, இருந்தாலும் மரத்துல கிடுகிடுன்னு ஏறிடலாம். ஒரு மரமும் கிடையாது, எல்லாம் அப்படி தரமட்டமா கிடக்குது, சின்ன சின்ன செடிங்க தான். சிங்கமா வேகமா வருது, இவன் தலகாலத்துல ஓடி வரான். ஓடி வந்த உடனே பார்த்தா இன்னும் பக்கமா வந்துருச்சு. ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பக்கத்துல ஒரு பாலும் கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த கிணற பார்த்தான், உடனே அதுல குதிக்கணும்னு பார்த்தான். குதிச்சாக்கா சிங்கம் உள்ள வராது, தப்பிச்சுக்கலாம். ஆனா உள்ள பார்த்தா ரெண்டு மூணு பாம்பு தலை ஆட்டிட்டு இருக்குது. இத பார்த்தான், உள்ள குதிச்சா பாம்பு, வெளியே நின்னா சிங்கம் வந்து பிடிச்சிடும். இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே அந்த கிணத்துக்குள்ள ஒரு மரத்தினுடைய விழுது ஒண்ணு இருக்குது, வேர், ஒரு வேர் ஒண்ணு, பெரிய வேர் ஒண்ணு தொங்கிட்டு இருக்குது. கிடுகிடுன்னு அந்த வேரை பிடிச்சான், அப்படியே தொங்கிட்டு நின்றுட்டான். அந்த அந்த கிணத்தினுடைய நடு பகுதியில அப்படி நின்று கொண்டான். இப்ப மேல சிங்கம் வாயை திறந்து பாத்துட்டு இருக்குது, கீழே பாம்பு இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் சமயத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. இவன் அந்த மரத்தினுடைய அந்த வேரை புடிச்சிட்டு இருக்கானே, ஆடிக்கிட்டே நிக்கிறான். அந்த வேருடைய அந்த அடி பாகத்தை ரெண்டு எலிங்க கடிச்சுக்கிட்டே இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, அந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அது கடிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இவன் சுத்தி முத்தியும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு அவனுடைய கண்ணுல அந்த தூரத்துல ஒரு பொந்துல ஒரு தேன் கூடு, அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்குது. இத பார்த்த உடனே அதை நக்கி பார்த்தா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு தோணல் வந்துச்சு. கீழே இருக்கிற வேதனையை குறிச்சு அவனுக்கு எண்ணம் இல்ல, மேல இருக்கிற சிங்கத்தை குறிச்சு அவனுக்கு ஒரு பயம் இல்ல. எலி கடிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேறு துண்டாய் போயிடும், கீழே விழுந்துருவான் அந்த பயம் இல்ல. அந்த வேற ஒரு ஆட்டம் ஆட்டி கைய நீட்டி அதை அப்படி இப்படி நக்கி பார்த்தா என்ன, இப்படி நக்கி பார்த்தா என்ன, இதே எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க, இந்த கதையினுடைய முடிவு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்ல, நான் கதை சொல்ல வரல, நீங்களே அவன் உழுந்தானா எந்திரிச்சானா நீங்களே சொல்லி ஒரு கதை எழுதிட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம் போல வந்து சேர்ந்துரும். நான் அந்த முடிவு நான் சொல்றதுக்கு நான் இஷ்டப்படல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு சிலருக்கு துணிகரம். வீட்டில சில தண்டனைகள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. மகளுக்கு வியாதி, மனைவிக்கு வியாதி, புருஷனுக்கு வியாதி, வேலை இழந்து போயாச்சு, கைகள் இழந்து போயாச்சு, கால்கள் இழந்து போயாச்சு, வியாதிக்கு மேல வியாதி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். இவ்வளவு காரியம் வந்துட்டும் கூட மனம் திரும்ப இஷ்டம் இல்ல, பாவத்தை விட்டு விடுறதுக்கு இஷ்டம் இல்ல, குடிய நிறுத்துறதுக்கு இஷ்டம் இல்ல. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கை குடிச்சு குடிச்சு நீங்க வெறுக்கிறீங்க. மனைவி அழுதாலே நீங்க கேட்டீங்களா, உங்க பிள்ளைங்க அழுதாங்களே நீங்க கேட்டீங்களா, ராத்திரி வரும்போதெல்லாம் மனைவி பயப்படுற, என்னைக்கு ராத்திரி வரப்போகுது, இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதே, ராத்திரியே வராம இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி எத்தனை மனைவிகள் கண்ணீர் விடுறாங்க, எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் விடுறாங்க. அருமையான சகோதரனே, இன்னைக்கு ராத்திரி கேட்கிற இந்த செய்தி உன்னுடைய குடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கட்டும். துணிகரமான பாவத்துக்குள்ள நீ ஈடுபடாதே. நீ பாவத்தை செஞ்சு செஞ்சு அடிக்ட் ஆகி போயிட்டே, ரத்தத்திலேயே ஊறி போச்சு, உன்னை நீ திருத்திக் கொள்ளவே உனக்கு முடியல. ஆனால்
இயேசு கிறிஸ்து உனக்கு சக்தியை தருவார். இயேசு கிறிஸ்து ஓடிவா என்றால் பாவத்தை விட முடியல சுவாமி என்று சொல்லி கெஞ்சி கதறி கேட்டுப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தை தருவார். துணிகரம் வேண்டாம். அப்படியே அடைக்கல பட்டத்துக்கு வந்ததுன்னு உண்மைதான். எங்க செத்து போன வசனம் சொல்லு தெரியுங்களா? அந்த 27, 26, 27 வசனம் சொல்லுது, அந்த அடைக்கல பட்டணத்தினுடைய கதவுக்கு பக்கத்துல சற்று தள்ளி, சற்று தள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அடி உள்ள வச்சிருந்தானாக்கா அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு அடி தாங்க, ஒரு அடி தான் உள்ள வச்சிருக்கணும். தமிழ சொல்லுவாங்க இல்லையா, உள்ள இருந்தா மூச்சு வெளியே விட்டா போச்சு. அதான் தமிழ சொல்லுவாங்க இல்லையா, உள்ள இருந்தாக்கா மூச்சுங்க. இதுக்குள்ள இருக்கிற மூச்சு, மூச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீ பேசுவ. அது வெளியே போன அந்த மூச்சு உள்ள வராம போயிடுச்சுனாக்கா பிரதருக்கு அடக்க ஆராதனை தான். அப்போ என்ன அர்த்தம்? நீ உள்ள இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், வெளியே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அடிக்கிற பட்டினம் உனக்காக திறந்திருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க இல்லைங்க, இதெல்லாம் அனுபவிக்கிற ஸ்டேஜுங்க, இந்த வயசுல அனுபவிக்கிற வயசு. நீங்க என்ன நீங்க பாட்டுகள் உடலுடன் பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்ப நான் அனுபவிக்கலனாக்கா நான் என்னைக்கு நான் அனுபவிக்கிறது? இங்க இருக்கிற கேளிக்கைகளும் களியாட்டுகளும் கடவுள் தானே உண்டாக்குனாரு. மதுபானத்தை உண்டாக்குறது கடவுள் கொடுத்த புத்தியா? சினிமாவை உண்டாக்குறது கடவுள் கொடுத்த புத்தி? சிகரெட் பிடிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த புத்தியிலதான் அது உண்டாக்கிச்சு. ஆகவே இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காக. ஆகவே நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு பிறகு நான் கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் உங்களோட உபதேசம். இப்ப எனக்கு உபதேசம் வேண்டாம், உங்க உபதேசம் இப்ப எனக்கு வேண்டாம், இப்ப எனக்கு வேண்டாம். நானு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்களே, அப்ப சொல்லுங்க, அப்ப நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க? பிரசங்களுடைய புத்தகம் 8:11, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57:11, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22:11 சொல்லுது, உன் துஷ்ட கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் வராதபடினால் மனுஷனுடைய இருதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்கிறான். புத்தகம் 8:16 சொல்லுது, நீ செய்யற தப்புக்கு தண்டனை சீக்கிரம் வரவாதனால மனுஷன் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறான். நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேன், எனக்கு ஒரு விதமான ஆபத்து வரலையே, ஒரு விதமான வேதனைகளும் வரலையே, நான் இஷ்டம் போல ஜீவிப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இஷ்டம் போல தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொள்கிறான். இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய அறிவிப்பை நீ புரிஞ்சுக்கோ. கர்த்தருக்கு ரெண்டு விதமான ஆயுதம் உண்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெண்டு ஆயுதம், ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சீட்சையின் ஆயுதம். கிருபையின் ஆயுதத்தை முதலாவது உபயோகிச்சு பார்ப்பாரு. வசனத்தின் மூலியமா, கூட்டங்கள் மூலியமா, பிரசங்கத்தின் மூலியமா, பைபிள் மூலியமா என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி பார்க்கணுமா சொல்லி பார்ப்பாரு. நல்ல விதமா சொல்லி பார்த்து நீ சரிப்பட்டல அப்படின்னாக்கா அடுத்தது சீட்சையின் ஆயுதம், தண்டனையின் ஆயுதத்தான் உபயோகிப்பார். ஏன் தண்டனை? உன்னை வெறுக்கிறாரா? இல்ல இல்ல, உன்னுடைய தண்டனை கொடுத்து, வியாதி கொடுத்து, பிரச்சனை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து அப்பவாது நீ மனம் திரும்புவான்றதுதான் அவருடைய இஷ்டம். நீ வேதனை அனுபவிக்கணும்ன்றது இஷ்டம் இல்ல. ஆனா இப்போ நீ மனம் திரும்பலனாக்கா கர்த்தர் எவ்வளவு வேதனையா இருப்பார் தெரியுமா? எவ்வளவு துக்கத்தோடு இருப்பார் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை நான் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 12:32 வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு வேதபாரனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதப்பா இயேசு கேட்ட கேள்விக்கெல்லாம் வேதப்பாரன் நல்லா பதில் சொன்னானா. அவன் ஞானத்தோடு உத்தரவு சொன்னதுனால இயேசாமி சொன்னாரா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னார். அவனுடைய பதில பார்த்துட்டேன், ரொம்ப அழகா அவன் பதில் சொன்னப்பா. உபாசம் எடுக்கிறியா? எடுக்கிறேன். காணிக்க கெடுக்கிறியா? கெடுக்கிறேன். பழைய நீ சர்ச்சுக்கு போறியா? போறங்க. நான் ஒழுங்கா நான் போறேங்க. பாவத்தை நீ அறிக்கை செய்யறியா? அறிக்கை செய்யறேங்க. எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட், வெரி குட், வெரி குட். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. இந்த சர்டிபிகேட் கொடுத்த உடனே அவன் நினைச்சுக்கிட்டான், நல்ல சர்டிபிகேட் நமக்கு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. உள்ள இருந்தாதான் ஆசீர்வாதம், உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். இந்த அப்பனர் எங்க செத்து போனா? அடைக்கல பட்டணத்துக்கு ஓரத்துல தான் செத்து போனா. பக்கமா தாங்க, ஒரு அடி வச்சா உள்ள போயிருந்திருக்கலாம். நீ ஓரமா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி, வெளியே இருந்தால் பழைய சிருஷ்டி. இப்ப நீ யோசனை பண்ணி பாரு, உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறியா? சில குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வெளியே இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள குடும்பத்துல எப்பவுமே பயங்கரமான சண்டை, சமாதானம் இல்ல. ரெண்டு பேரும் ஒருவேளை வெளியே இருந்தாலும் அதே மாதிரிதான் குழப்பம் இருக்கும். ரெண்டு பேரும் உள்ள இருக்கணுங்க. புருஷனும் மனைவியும் உள்ள இருந்தாதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நீ உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறியா? சங்கீத அந்த அடிக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை நீட்டி திறந்து வச்சிட்டு இருக்கிறார். மகனே மகளே நீ வா என்று சொல்லி வருத்தப்படுகிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நான் ஆறுதல் தருவேன், சந்தோஷம் தருவேன், சமாதானம் தருவேன் என்று சொல்லி கைகளை நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார்.
அடைக்கல பட்டணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரியும் பகலமாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதனுடைய உள்ளே பிரவேசிக்க முடியும்? அப்பனே செத்து போயிட்டாங்க, அவன் சாப்டர் க்ளோஸ்டு. ஆனா நீ செத்து போகல தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோடு கூட உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க குடும்பத்துக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மனைவிக்கு இன்னும் ஆபத்து வரல, உன்னுடைய மகளோ உன்னுடைய மகளோ இன்னும் செத்து போகல, உனக்கு வியாழ இன்னும் நஷ்டமாகல. ஜாக்கிரத, வேதனைகள் வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறிட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய காய்கள் கால்கள் நஷ்டமானதுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லை. நீ வேதனைகள் அனுபவிக்கிறதுக்கு முன்பதாகவே நீ மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனுக்கு எப்பவுமே சின்னதுல இருந்த ஒரு பழக்கம், நாங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு பழக்கம், எப்ப பார்த்தாலும் ஜாதகம் பாக்குற பழக்கம். அவன் ஒரு நாள் கைரேகை சாசி ஒருத்தர் பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருந்தார். உடனே அவன் சொன்னா 25 ரூபாய் அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி அந்த கைரேகை பாக்குறவங்கிட்ட கொண்டு போய் ரூபாய் கொடுத்தான். அவன் சொன்னா 40 பக்கம் நோட்டு ஒன்னு வாங்கி கையெல்லாம் மை தடவி அவனை அந்த பேப்பர்ல அடிச்சு, நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா இந்த ரேகையெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு வைக்கிறேன்னு சொன்னான். அடுத்த நாள் போய் வந்தோம். அப்ப அந்த நோட்டை வாங்கிட்டான். சொன்னா சரி எல்லாம் கரெக்டா இருக்குதான், ரொம்ப கரெக்டா இருக்கு தம்பி, எப்படி இந்த பண விஷயத்தெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ஒரு குறையும் வராது. என்னுடைய ஆயுசு எப்படி இருக்குதுங்க? அதுக்கு என்னப்பா 75 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா, 75 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப இவன் இப்பவும் அவனுக்கு ஒரு திருப்தி இல்ல. அதே சேலத்துல கும்பகோண சாஸ்திரியான்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல பெரிய ஒரு சாஸ்திரி ஒருத்தர் இருக்கிறார், ஜாதகம் கணக்கு போடுறவர். அந்த ஜாதகத்தை கணக்கு போட்டு பாக்கலாமே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பாவுக்கு தெரியாம பெட்டி கடையில ஜாதகம் வச்சிருக்கான். நான் சொல்றேன், இந்த தம்பி யார் தெரியுங்களா? கிறிஸ்துவ பெற்றோருக்கு வளர்ந்தவன், கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எத்தனை பேர் ஜாதகம் பாக்குறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? பிள்ளைங்க பிறந்தா போதும் ஜாதகத்தை கணக்கு போடுறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? கைரேகை பாக்குறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு பிடிக்காதது இந்த ஜாதகமும் இந்த குறி பாக்குறதும் இந்த கைரேகை பாக்குறதும் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல புது புது ராஜா எல்லாம் வர்றாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் அந்த புது ராஜாக்கெல்லாம் கொடுத்த முதல் கட்டளை என்ன தெரியுங்களா? உன் நாட்டுக்குள்ள நீ ராஜபாரம் எடுத்த உடனே உன் நாட்டுக்குள்ள குறி பார்க்கிறவர்களையும் ஜோசியம் பார்க்கிறவர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் நாட்டை விட்டு வெளியே அனுப்பு. இதுதாங்க முதல் கட்டளை. கடவுளுக்கு பிடிக்காதது நாள் பாக்குறது, குறி பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, ரேகை பாக்குறது. எத்தனை பேர் ரகசியமா உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னாக்கா நாள் பாக்குறவங்க எத்தனை பேரு? கிறிஸ்தவ குடும்பத்துல கல்யாணம் நடக்கிற தேதியை பாருங்க, இன்விடேஷன் வரும் இல்லையா, கல்யாண கார்டு, அந்த கார்டு தேதியை பாருங்க, அந்த தேதியில தான் முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா அவனை போட்டு கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க முகூர்த்த நாளா பார்த்து நீங்க ஒரு கிறிஸ்தவனாச்சே, அந்த மாதிரி முகூர்த்த நாளை பார்த்து கரெக்டா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னா, அப்படிங்களா? பாத்தீங்களா என்னமா அமைஞ்சிருச்சு, பாத்தீங்களா எவ்வளவு அருமையா அமைஞ்சிச்சு, பாத்தீங்களா நாங்க பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப அருமையா அமைஞ்சு போச்சு. இப்படி தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்றவங்க எத்தனை பேரு? ஜாதகம் பாக்குறவங்க ஆகட்டும், ஜோசியம் பாக்குறவங்க, கைரேகை பாக்குறவங்க, கர்த்தருக்கு அருவறுப்பானவங்க. இந்த காரியத்தை கர்த்தர் திட்டவட்டமா வேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பன் அதை பார்த்தான், ஜாதகத்தை எடுத்துட்டு போனான், 35 ரூபாய் அவனுடைய கையில தந்தான். இந்த என்னுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் இது, என்னுடைய ஜாதகம் உன் கையில கொடுத்துட்டேன், என்ன கணிக்கிறியோ கணிச்சு சொல்லு. அடுத்த நாள் போனான் ஜாதக கணக்கு, அவனு ஒரு 40 பக்கம் நோட்ல எல்லாம் கிளீனா எழுதினான், எல்லாம் பார்த்தான். என்னுடைய பண விஷயம், வேலை விஷயம்லாம், நீ நல்லா வேலைக்கு வருவப்பா, உயர்ந்த பதவிக்கெல்லாம் நீ வருவேன், எல்லாம் ரொம்ப கரெக்டா சொன்னான். அது சரிங்க, என்னுடைய ஆயில் ரேகை என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்ன, ஆயில் ரேகைக்கு என்னப்பா 79 தாண்டி போயிட்டு இருக்குதுப்பா. 79? என்னங்க 79? நல்லா பாருங்க, நல்லா கூட்டி பாருங்க, எல்லாம் கணக்கு கூட்டி கழிச்சு எல்லாம் பாத்துட்டா 79 தாண்டி போயிட்டு இருக்குது. இல்லைங்க, கைரேகை சொல்லுது 75ன்னு, நீங்க 79ன்னு. ஏங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசம்? ரெண்டுக்கும் வயசுல 4-5 வயசு கொஞ்சம் வித்தியாசமா அடிக்குது, என்ன விஷயம்? நீங்க கணக்குல தப்பா இருக்குமா? அதெல்லாம் இல்ல, என் கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனாலும் இந்த பையன் கொஞ்சம் கூட மனசுக்கு சந்தோஷம் இல்லைங்க, கிளாஸ்ல உட்காந்து படிக்கவே அவனுக்கு முடியல. நான் சொன்னேன், ஏன்பா ஏன் நீ இப்படி வேதனைப்பட்டு இருக்க, என்ன ஒரு 4 வயசு தானே வித்தியாசம், அது 75 வயசுக்கு தானே நீ யோசிக்கணும். இப்ப என்ன உனக்கு ஏன் இப்பவே குறிச்சு நீ அப்படி வேதனைப்பட்டிருக்க? இல்லையே, இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் ஏன் இப்படி டிஃபர் ஆகுது, என்ன விஷயமா இருக்கும்? இப்படியே அவன் ஓடி பண்ணிட்டே இருந்தான். ரெண்டு பேரும் படிச்சோம், அவன் இன்ஜினியர் லைனுக்கு போயிட்டான், நான் டாக்டர் லைனுக்கு வந்துட்டேன். அவன் இன்ஜினியர் ஆயிட்டு பாம்பேக்கு அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஒரு பெரிய கம்பெனில அவன் பெரிய இன்ஜினியரா போயிட்டான். அங்கிருந்து எனக்கு கடிதம் எழுதுறான், நான் இப்ப பாம்பேக்கு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். உனக்கு தெரியுமா இந்த பாம்பே சொர்க்கலோக மாதிரி இருக்குது, பாம்பே சொர்க்கலோகமா இருக்குது. 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டேங்க, ஒரு நாளைக்கு 40 மணி நேரம் இருந்தா கூட எனக்கு பத்தாது, அவ்வளவு தூரம் 24 hours நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறேன். நீ ஒரு தடவை வாயே, ஒரே ஒரு வாரம் என் கூட தங்கி பாரு, சொர்க்கலோக மாதிரி இருக்கும். பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிக்க ஆரம்பிச்சான், இஷ்டம் போல ஜீவிக்க ஆரம்பிச்சான். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஒரு நாள் திடீர்னு அவன் இன்னொரு கடிதம் எனக்கு எழுதுனான். அவன் எழுதும் போது சொன்னான், பாரு நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்றேன், அப்பா அம்மா எல்லாம் சொல்லாத, நான் உனக்கு மாத்திரம் ரகசியமா உனக்கு எழுதுறேன். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு அசிங்கமான தவறான ஒரு வியாதி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, என்னுடைய தவறான ஜீவியத்தினால.
எங்க கம்பெனி டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. இவ்வளவு பெரிய ஆபீசருக்கு இந்த மாதிரி அசிங்கமான வியாதியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. ஆகவே நீ ஒரு டாக்டர் தானே, நீ எப்படியாவது என்ன செய்யற, கேப்சூலா எழுதித்தா மாத்திரையா எழுதி தந்துரு, நான் இங்க எங்கேயாவது வாங்கி நான் சாப்பிட்டு சரிப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய வியாதியுடைய அடையாளம் நான் இதுல எழுதியிருக்கிறேன், அதை பார்த்து நீ வைத்தியம் செய் என்று சொல்லிட்டு எழுதணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ரொம்ப சூடோட இருக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரட்சிப்பின் காரியத்தை சொல்றதா என்னுடைய முதல் வேலையா இருந்துச்சு. இவன் என்னுடைய கடிதம் வந்தப்பாடு என்னுடைய உள்ளத்தின் துக்கம் ரொம்ப அதிகமாச்சு. நான் உனக்கு ஒரு லாங் லெட்டர் ஒன்று எழுதினேன். அப்பா உன் வயிறு உன்னுடைய வியாதிக்கு நான் ஒரு வைத்தியம் நான் செய்ய போறதில்ல, ஆனா உன்னே ஒன்று நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்படணும். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டுட்ட ஒப்பு கொடுத்து நீ ஒரு கடிதம் எழுதி தந்தி எடுத்தா கூட போதும், அடுத்த நிமிஷமே நான் உனக்கு ஒரு மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனத்தெல்லாம் கோட் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன். அந்த கழுத்தை பார்த்தவன உனக்கு வந்த எரிச்சலும் கோபமும் சொல்ல முடியாது. அடுத்த நாளே ஒரு கழுதை எழுதிட்டாங்க. அந்த கழுத்தை இருக்கான், ஆமா உலகத்துல நீ ஒருத்தன் தான் டாக்டர் நினைச்சிட்டு இருக்கிறியா, ஏன் இங்க வேற யாருமே டாக்டர் கிடையாதா, ஏன் அங்க போய் நான் வைத்தியம் செய்ய முடியாதா, என்னமோ என் நண்பன் ஆச்சேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன், என்னமோ அவ்வளவு பிகு பண்ணிக்கிறிய. தப்பா நீ சொன்ன அந்த உபதேசம் இருக்குது பாரு, இதெல்லாம் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு ஈச்சல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறேன் பாரு, அப்ப நான் பாக்குறேன், இப்ப வந்து இந்த மாதிரி காரியத்தை சொல்றதுன்னா எனக்கு லெட்டரே எழுதாதன்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சிட்டான். 1.5 மாசம் ஆச்சுங்க கடிதம் வந்து. 1.5 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு பாம்பேல இருந்து ஒரு டெலகிராம். எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்க அப்பா அந்த டெலகிராம் எடுத்துட்டு வந்தாரு. என்னப்பா பண்றது, டெலகிராம் பார்த்தா மகன் டைட், உங்க பையன் செத்து போயிட்டான். அவனுடைய உடம்பு எடுத்துட்டு வரதுக்கு சேலத்துல இருந்து பாம்பேக்கு போறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஏறக்குறைய 4 நாள் ஆகும் பிரயாணம். ஏறக்குறைய 2000 மைலுக்கு அந்த ஆண்டு இருக்குது. ஆகவே இந்த இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி பாடி எடுத்துட்டு வர முடியாது. ஆகவே நாங்களே இங்க அடக்கம் பண்ணிட்டோம். அவங்களுடைய சாமானங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை வேணா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அங்கிருந்து எழுதியிருக்குது. இதை தந்தியை வச்சுட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்புறம் போய் அந்த சாமானத்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அவங்க அப்பா போனார். போயிட்டு வந்தப்பாடு நாங்க கேட்டோம், ஆமா எப்படி இங்க செத்து போனாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவனுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, சாயந்தரம் ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, அதாவது பெண்களோட சேர்ந்து குளிக்கிற ஒரு இடம் இருக்குது, கீழே டியூப் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, தண்ணி பளிங்கு மாதிரி இருக்கும். இங்க கூட இருக்குது இல்லையா, அநேக லாட்ஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நல்லா பெண்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து குளிச்சு தமாஷ் பண்ணி அந்த குளிச்சிட்டு வரும்போது ஒரு நாள் இதே மாதிரி அவன் விளையாடி விபச்சாரம் செஞ்சு அவன் அந்த மேல ஏறி வருகிற வழியில கடைசி படிக்கட்டுல தலையை தொடச்சிட்டே வந்தான். திடீர்னு தவறுனான், அப்படியே உருண்டு 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 கீழே விழுந்துட்டான். தலையை ஒரு அடிபட்டுச்சு, அந்த கல்லு மேல ஒரு அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். ரத்தம் கத்தம் ஒண்ணு வரல, தண்ணிக்குள்ள விழுந்தவன் வெளியே வரவே இல்லை. சினேதெல்லாம் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க, அவன் உள்ளேயே இப்படியே இருக்கிறான். என்ன இது, ஒண்ணுமே பேசவே இல்லை. ஒருவேளை இவன் தமாஷுக்காக அப்படி இருக்கிறானோ, நம்ம பக்கத்துல போனா நம்மளை பிடிச்சி ஒரே அமுக்கு அமுக்கிடுவானோ, இப்படி எல்லாம் யோசனை பண்ணாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆச்சு. ராஜ், டோன்ட் யூ ஹியர் மீ, ஹியர் மீ, என் சத்தம் உனக்கு கேக்குறாப்பா. ஒரு சத்தமும் இல்ல, ஒரு பதிலும் இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பாடி அப்படியே அசைய ஆரம்பிச்சது, மேல மிதக்க ஆரம்பிச்சது, மூக்குல இந்த பபிள்ஸ் எல்லாம் மேல வர ஆரம்பிச்சது, அப்படியே அசைஞ்சு அந்த கரை பக்கமாகவே போச்சு. இப்பதான் சிலர் புரிஞ்சிட்டாங்க, ஓஹோ என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சினேகரம் ஒருத்தன் கீழே குதிச்சு அவனுடைய முடிய பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்க இருக்கிற டாக்டர், அங்க ரெடி எப்பவுமே ரெடியா ஒரு டாக்டர் இருப்பார், கம்பெனி டாக்டர் இருப்பார், அவரு வந்து இம்மிடியட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சாரு, இன்ஜெக்ஷன் போட்டாரு, எல்லாம் செஞ்சாருங்க. ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல. அவன் அப்போதே செத்து போயிட்டான், அப்போதே செத்து போயிட்டான். எப்ப செத்து போனான் தெரியுங்களா, எப்போ அவனுடைய செத்து போனப்போ அவனுடைய வயசு என்ன தெரியுங்களா, 29. கைரேகை சொல்லிச்சு 75 தாண்டிதான் அவனுக்கு மரணம்னு, ஜாதகம் சொல்லிச்சு 79 தாண்டிதான் மரணம்னு, ஆனா பிரதர் செத்து போனது 29வது வயசுல. யோசனை பண்ணி பாருங்க, மனம் திரும்புறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சோம், அவனால மனம் திரும்பல. என்னுடைய நண்பன், சிறு வயதுலேருந்தே ஒன்னாக நாங்க படிச்சோம், என்னுடைய நண்பனை இழந்து போனேன் அருமையானவர்களே. அவனை குறிச்சு இனிமே நான் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆனா இன்னைக்கு உங்களை குறிச்சு நான் துக்கப்படுறேன், இங்க இருக்கிற வாலிபர்களை குறிச்சு துக்கப்படுறேன். நேற்ற விட இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வந்திருக்கீங்களே, அப்பனேரம் உங்களை போல உள்ள வாலிபன் அவன் செத்து போயிட்டான், ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. வேதனைகள் வருவதற்கு முன்பதாக, துன்பங்கள் வருவதற்கு முன்பதாக, ஏமாற்றங்கள் வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். வேதனைகள் வந்த பிறகு நீ மாற முடியாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய், சிறு வயது முதலே நீ கீழ்ப்படியாதது உனக்குரிய பழக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறு வயசு முதலே உனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, கீழ்ப்படியாதது உனக்கு ஒரு பழக்கம். சுகமா இருக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, சுகமா இருக்கும் போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எத்தனை முறை உங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை முறை உங்க அப்பா சொன்னாங்க, எத்தனை முறை கூட்டங்களிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார், ஆனால் நீயோ கேட்க மாட்டேன் என்று சொன்னேன். யாரோ பேசட்டும், நான் இன்னும் வாழ வேண்டியவன், நான் இன்னும் அனுபவிக்க வேண்டிய என்று சொல்லி இஷ்டம் போது நீ வாழ்ந்து கொண்டிருந்த இன்னைக்கு ராத்திரி கடைசி எச்சரிப்பு.
வேதனையுடைய உன்னுடைய கண்ணீர் வருவதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தனாக்கா ரெண்டாவது ஆயுதம் வரப்போறதில்லை. ரெண்டாவது ஆயுதம் வந்துச்சு, உன்னுடைய மகள் மறிக்கும், நீ வேலை நஷ்டமாகும், சிக்ஷை வந்ததுக்கு பிறகு நீ மனம் மாறி பிரயோஜனம் இல்லையா? நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். கடைசி நேரம் இது. கொழும்பு பட்டணத்துல உன்னை இயேசு கிறிஸ்து சந்திக்க கடைசி நிமிஷமாக இதை ஒருவேளை தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்த கூட்டத்தில் நீ கலந்து கொள்ள உனக்கு ஜீவன் இருக்குமோ இல்லையோ தெரியாது. அடுத்த கூட்டத்தில் நீ மனம் ஒப்பு கொடுப்பதற்கு உனக்கு தருணம் கொடுக்கப்படுமோ கொடுக்கப்படாதோ தெரியாது. வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் முடிந்து நீ வீடு போய் சேர்வது கர்த்தருடைய சித்தம். வீட்டிலிருந்து நீ வெளியே வருவது கர்த்தருடைய சித்தம். நாளை காலையில நீ எழுந்திருப்பதும் கர்த்தருடைய சித்தம். ஜாக்கிரதை, வேதனைகள் வருவதற்கு முன்பதாக உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறது உனக்கு நல்லது. அப்பனேரே அப்பனேரே, மதிக்கட்டவன் செத்தது போல செத்து போனாயோ. அப்பனேரே அப்பனேரே, மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மதிக்கட்டவன் போல நீ வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். பாவத்தோடு விளையாடாது, பாவத்தோடு விளையாட இப்போது உனக்கு அது இன்பமாக இருக்கும். நீ அந்த பாவத்தை செய்ய 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 உனக்கு பயங்கர இன்பம் இருக்கு. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ விவரிக்க முடியாத சந்தோஷம் நீ அனுபவிப்பாய். உனக்கு தீர்மானம் இருக்குதா, இன்னிலிருந்து நான் சாமியுடைய பிள்ளையா மாறணும், இன்னிலிருந்து நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், என்னுடைய வீட்டில வேதனைகள் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீ தீர்மானம் எடுப்பது உண்மையான மாத்திரம் கைகளை உயர்த்து. இப்பொழுது நீ கைகளை உயர்த்தி உன்னுடைய கரங்களை தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டு உன்னை பிடித்துக் கொள்வார். இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, இன்றிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன்னுடைய பிசாசுடைய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வேண்டும், எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும்? கைகளை உயர்த்து காட்டுவோம். தேவாதி தேவன் இப்பொழுது உன்னை கைகளை பிடித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்திய பாடியே நாம் ஜெபிக்கலாம், உயர்த்தியபடியே நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், வண்டர்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் சேவியர். கர்த்தாவே, கைகளை உயர்த்தி காண்பிக்கிறார்கள், தொடும் இயேசு சுவாமி, கைகளை பிடித்துக் கொள்ளும், என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண. நீ செய்கிற ஜெபத்தின்படி நம்முடைய கரங்களை நீட்டி கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, பேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.
கஷ்டம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, கைகளை உயர்த்தி காண்பிப்பவர்கள் எனக்காக அல்ல சுவாமி, எனக்காக கைகளை உயர்த்தவில்லை. தேவனே, உமக்காக கைகளை உயர்த்துகிறார்கள். இன்றைக்காவது எனக்கு ஒரு சக்தி தரமாட்டிரா? எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்தவளாண்டவரே, எத்தனை முறை நான் தீர்மானம் எடுத்தவன், பல முறை தீர்மானம் எடுத்து விழுந்து விழுந்து போனவன் கர்த்தாவே, இந்த விழுந்து விழுந்து போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிட் வேணும் கர்த்தாவே. இனிமேல் நான் விழக்கூடாது. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாகவே மறிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு ராத்திரி தொடும் இயேசு சுவாமி, உங்களுடைய திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தின் கழுவிடும் இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ. பாரில் பாடுகள் வந்தாலும், நோய் பிணி வருத்தினாலும், பாரில் பாடுகள் வந்தாலும், நோய்பினி வருத்தினாலும், வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை இந்திடுவீ, வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை இந்திடுவீ. என்னையே அர்ப்பணி தந்தாட்கொள்வீ, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ. ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே, ஜீவ காலம் முழுவதும் சித்தம் யாவும் நீக்கியே சித்தம் செய்திடுவே, என் சித்தம் யாவும் நீக்கியே உம் சித்தம் செய்திடுவே. என்னையே அர்ப்பணித்தே தந்தாட்கொள்வீ.